ஈரோடு மாவட்டத்தில் ஆற்றுப்படுகைகளில் இணையும் மாசுபட்ட சாயக்கழிவு நீரால் விவசாயம் பாழ்பட்டு விளை நிலங்கள் விற்கப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை விவசாயத்துக்கு பெயர் பெற்றதாக இருந்தது. மஞ்சள், வாழை, பாக்கு, கரும்பு விளைச்சலுக்கு பெயர் போன ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் சாயப்பட்டறைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. தொழில் வளம் பெருகியது. அந்நிய செலாவணி அரசுக்கு கூடியது. இதனால் ஒரு தரப்பு மகிழ்ச்சியில் திளைத்தாலும் விவசாயம் அழிவை நோக்கி திரும்பியது. சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியேறும் மாசுபட்ட நீர் ஆற்று நீரில் கலந்து நிலத்தடி நீரும் மாசடைந்து இதனால் விவசாய நிலங்கள் பாதிப்புக்குள்ளானது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பிரதான ஆறான காவிரியிலும், பெரும்பள்ளத்து ஓடை, பிச்சைக்காரன் பள்ளம் போன்ற ஆற்றுப்படுகைகளிலும் சாயக்கழிவுகள் கலந்து ஆற்று நீரை மாசுபடுத்தி வருகிறது. இதனால் பெரும்பாலான விவசாய நிலங்கள் பாழடைந்ததுடன் சாயக்கழிவுகள் செல்லும் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கும் தோல் நோய் உள்ளிட்ட வியாதிகளும் ஏற்பட்டு வருகிறது. ஈரோடு பகுதிகளில் ஓடை வழியாக வந்து கலக்கக்கூடிய சாயப்பட்டறைகள் நிறைய உருவாயிருச்சு. அதாவது இரவோட இரவா சாயப்பட்டறையுடைய கழிவுகளை வந்து ஓட தண்ணியில் வந்து கலந்துடுறாங்க. அந்த ஓட தண்ணி வந்து மாசுபட்டு அதுவும் இல்லாமல் அது போய் நேராக ஆற்றுலேயே கலக்குது. அதே சாயத்தண்ணி வந்து ஆற்றுல கலக்குது. மறுபடியும் அதே பிரச்சனை தான் நடக்குது. இது அதிகாரிகள் வந்து கவனத்துக்கு கிடைக்கிறது இல்லை. ஓடை பக்கமாக வந்து அதிகாரிகள் யாரும் வந்து போய் பார்வையிடுறது இல்லை. அதனால் சாயப்பட்டறைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அது அனுமதி இல்லாமல் ஓடை சைடு இருக்கக்கூடிய சாயப்பட்டறைகளை அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சு அது சரியான நடவடிக்கை எடுத்து மறுபடியும் அந்த சாயப்படுற தண்ணிகள்லாம் வந்து கழிவுகளை வந்து கலக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து இது பண்ணால் தான் வந்து அதிகாரிகள் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். சாயப்பட்டறை, மூடப்பட்ட சாயப்பட்டறை ஆலைகளும் மறுபடியும் சில ஆலைகளும் வந்து அனுமதி இல்லாமல் அங்கங்கே ஓடப்பகுதியில் வந்து இப்போ வந்து அந்த ஆலைகளை அமைச்சிருக்கிறாங்க. அந்த அமைச்சிக்கிட்ட ஆலைகளை மூலமாக வந்து அவங்க வந்து சாய தொழிலை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது செஞ்சுட்டு இருக்கும்போது அதை வந்து அந்த கழிவுகளை வந்து அவங்க வந்து தேக்கி வச்சிருந்தோ மழை பெய்யும் போது அல்லது இரவு நேரங்கள்லையோ ஓடைகளில் விடுறாங்க. அந்த விடுற தண்ணி வந்து வெளியே வர்றதுனால அது ஆற்றில் கலக்குது. அது அதைத்தான் நம்ம குடிநீர் ஆதாரமாக பயன்படுத்திட்டு இருக்க வேண்டிய ஒரு துர்பாகிய நிலைமை இருக்கு. இந்த நிலைமையிலையும் கூட அந்த தண்ணி ஓடையில வரும்போது ஒரு நெடிய வாசனமும் துர்நாற்றம் அடிக்கிறதுனால நமக்கு வந்து மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்படுது. அந்த தண்ணியை குடிக்கும் போது மலட்டுத்தன்மை போன்ற ஒரு பெரிய கொடிய வியாதிகள் வருது. அது போக தோல் நோய்கள் எல்லாம் வருது. சாய கழிவு நீர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இயற்கை முறை ஆவியாக்கல், ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையை பின்பற்ற வேண்டும் என்று விவசாயிகளும் பொதுமக்களும் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படாததால் விளைநிலங்களை விற்றுவிட்டு பிழைப்பு தேடி வெளியூர் செல்லும் அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் விவசாயிகளும் பொதுமக்களும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.